السلام عليكم ورحمة الله وبركاته. بسم الله الرحمن الرحيم. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد، يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء، واتقوا الله الذي تساءلون به والأرحام، إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم، ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم، وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. إلا بغلم بغلشيهم ولا الله جل شانه وتعالى وكم اتمي وريكانه ساندهم سمادانهم அல்லாஹ்வினுடைய தூதரும் எமது தலைவர் வழிகாட்டி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் மூமினான முஸ்லிமான மக்கள் அனைவர் மீதும் உண்டாவதாக என நான் ஆரம்பமாக அல்லாஹ்வினிடத்தில் பிரார்த்தித்தவனாக. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, உலமாக்களே, பெரியோர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, நாம் இன்று இந்த மாலை நேரத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அள வைத்த சில நிகழ்வுகள் என்கின்ற தலைப்பில் ஒரு சில நிகழ்வுகளை மட்டும் பார்ப்பதன் மூலமாக எமது வாழ்வையும் நாம் அல்லாஹுவுக்கு அஞ்சு நடக்கக்கூடியவர்களாக, அழுகை வரவேண்டிய இடத்தில் அல்லாஹுவை நினைத்து அஞ்சியவர்களாக, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழுத இடங்கள் எமக்கும் சந்திக்கின்ற நேரங்களிலே நாமும் நபி அவர்களை பின்பற்றி அழக்கூடிய நல்ல மக்களாக மாற வேண்டும் என்கின்ற ஆரம்ப அந்த வேண்டுகோளாக எனக்கும் உங்களுக்கும் நான் வேண்டிக் கொண்டவனாக இந்த உரையை நான் ஆரம்பம் செய்கிறேன். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, சகோதரிகளே, அதாவது அழுகை என்று சொல்லுகின்ற போது இஸ்லாம் தொடராக ஒரு மனிதன் இஸ்லாமியன் அழுது கொண்டிருக்க வேண்டும் என்று ஒரு நாளும் சொன்னது கிடையாது. இஸ்லாம் சந்தோஷமாக மக்களை வாழ சொல்லுகிறது, சந்தோஷமாக இருக்க சொல்லுகிறது. அவர்கள் ஒரு சகோதரனை பார்த்து, உன்னுடைய சகோதரன் ஒருத்தனை பார்த்து நீ புன்முறுவல் பூர்ப்பது ஒரு சதக்காவாகும் என்று மற்றவனோடு சிரிக்க சொல்லுகிறது, நன்றான ஒரு அமைப்பிலே சந்தோஷமாக இருக்க சொல்லுகிறது. ஆனாலும் எப்பொழுது இந்த சிரிப்பு தடுக்கப்பட்ட சிரிப்பாக, குறைத்து கொள்ள வேண்டும் என்கின்ற சிரிப்பாக இருக்கிறோம் என்றால், சத்தம் போட்டு வாய்விட்டு சிரிப்பது, அதிகமாக கண்ட நண்டவைகளுக்கெல்லாம் சிரிப்பது என்பது மார்க்கத்திலே தடை செய்யப்பட்ட ஒன்றாகும். எனவே நபி அவர்களை அள வைத்த இடங்கள் என்ற இந்த தலைப்பை ஆரம்பமாக நாம் நுழைவதற்கு முன்பு இந்த தலைப்புக்குள் அழுது கொண்டே இருக்க வேண்டும். ஏனென்றால் நபி அவர்கள் அழுதிருக்கிறார்கள் இந்த இடங்களிலே எல்லாம். எனவே இஸ்லாத்திலே பூரணமாக சந்தோஷமாகவே இருக்கக்கூடாது, தொடராக நாம் அழுது கொண்டே இருக்க வேண்டும் என்கின்ற நோக்கமும் கிடையாது. அது இஸ்லாம் வரவேற்ற ஒரு கருத்தும் அல்ல. அல்லாஹு தஆலா திருக்குர்ஆனிலே சொல்லுகிறான், நீங்கள் அதிகமாக குறைவாக சிரித்துக் கொள்ளுங்கள், குறைவாக நீங்கள் சிரியுங்கள், அதிகமாக நீங்கள் அழுங்கள், அப்படி என்று சூரத்து தௌபாவினுடைய 82வது வசனத்திலே சொல்லுகிறான். வேறு ஒரு வசனம் சூரத்து நஜிம் என்கின்ற அத்தியாயத்தினுடைய 43வது வசனம், வஅன்னஹு ஹுவா அல்ஹக வஅபுகா, அந்த ரப்புல் ஆலமீன் தான், அவன் தான் உங்களை சிரிக்க வைத்தவனும் அவனே தான் உங்களை அள வைத்தவனும் என்று சொல்லுகிறான். வேறு ஒரு வசனத்திலே மறுமையிலே மூமின்கள் எந்த பண்புள்ளவர்களாக இருப்பார்கள், அவர்களுக்கு கிடைக்கின்ற அந்த நல்ல இன்பமான வாழ்வை கண்டு
அவர்களுக்கு கிடைக்கவிருக்கின்ற சந்தோஷமான அந்த வாழ்க்கையை கண்டு அவர்களுடைய நிலைமை எப்படி இருக்கும் என்று வர்ணிக்கின்ற அந்த வசனங்களிலே உஜூஹு யௌம இதின் முஸ்ஃபிரா லாஹிகதும் முஸ்தபிஷிரா, அந்த நாளிலே சில முகங்கள் சந்தோஷமாக இருக்கும், அவர்களுடைய முகங்கள் ஆனந்தமுடையதாக இருக்கும் என்று அந்த வசனத்திலே சொல்லி காட்டுகிறான். எனவே சிரிப்பு என்பது மார்க்கத்திலே அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. மற்றவரை பார்த்து தபஸ்ஸுமுக ஃபி வஜ்ஹி அகீக லக சதகா, உன்னுடைய சகோதரன் ஒருத்தனை பார்த்து புன்முறுவல் பூர்ப்பதிருக்கிறதே, இது ஒரு சதக்காவாகும் என்று நபி அவர்கள் சொல்லி சந்தோஷமாக இருக்க வேண்டும், பிறரோடு நன்றான முறையிலே சிரித்து கலைக்க வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டிருக்கின்ற மார்க்கம் இந்த மார்க்கமாகும். ஆகவே இந்த தலைப்பு ஏன் சொல்லப்படுகிறது என்றால், நாம் நபி அவர்கள் எந்த இடங்களில் அழுதார்களோ அந்த இடங்களை சந்திக்கின்ற போது நாமும் அழ வேண்டும். காரணம் என்னவென்றால், அழுகை என்பது சிரிப்பை விட மேலான ஒன்றாக மார்க்கத்திலே கருதப்படுகிறது. அதனால் தான் அல்லாஹ் சொல்லுகிறான், நீங்கள் அதிக குறைவாக சிரியுங்கள், அதிகமாக அழுங்கள் என்று சொல்லுகிறான். அன்புக்குரிய சகோதரர்களே, இப்பொழுது நாம் அழுகை என்கின்ற அந்த விடயத்துக்குள் நுழைந்தால், இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அல்லாஹு தஆலா அழுகையை, அல்லாஹுக்கு பயந்து அழுகின்ற இந்த அழுகையை திருக்குர்ஆன் வசனங்களை ஆய்வு செய்து ஆழமாக சிந்தித்து அது பொதிந்திருக்கின்ற கருத்துக்களை அறிந்து அழுகின்ற இந்த அழுகைகளை வரவேற்கிறான். ஒரு வசனத்திலே மூமினான முஸ்லிமான அல்லாஹுக்கு அஞ்சு கூடிய அந்த மக்களை பற்றி சொல்லுகின்ற போது அவர்கள் அல்லாஹ்வினுடைய பயத்தினால் அழுவார்கள், அவர்கள் அல்லாஹ்வினுடைய பயத்தினால் அவர்களுடைய சிரங்களை தாழ்த்தி கொண்டிருப்பார்கள், அழுவார்கள். அவர்கள் இவ்வாறு செய்வதன் மூலமாக அவர்களுடைய பயபக்தி மேலும் அதிகரிக்கும் என்று மூமினான மக்களுடைய பண்பாக அல்லாஹ்படி சொல்லி காட்டுகிறான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லா துக்திருல்லாஹிக, நீங்கள் அதிகரிக்காதீர்கள், சிரிப்பு இருக்கிறதே இந்த சிரிப்பை நீங்கள், சத்தமிட்டு சிரிக்கின்ற இந்த சிரிப்பை நீங்கள் அதிகரித்துக் கொள்ளாதீர்கள். ஃபைன்ன கத்ரத்துல்லாஹிக்கி துமீதுல் கல்ப, அதிகமாக நீங்கள் சத்தமிட்டு வாய்விட்டு சிரிக்கின்ற இந்த சிரிப்பு இருக்கிறதே, அதிகமாக இவ்வாறு சிரிப்பது உங்களுடைய உள்ளங்களை மரணிக்க செய்துவிடும், அல்லாஹ்வினுடைய அச்சத்தை குறைத்துவிடும், அல்லாஹ்வை திக்ர் செய்வதை விட்டு உங்களை மறக்கடிக்க செய்துவிடும். அப்படி என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன இந்த செய்தியை இப்னு மாஜா என்கின்ற கிரந்தத்தில் நாங்கள் பார்க்கிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இரண்டு கண்களை நரக நெருப்பு தீண்டுவது ஹராமாக்கப்பட்டிருக்கிறது. حرمت النار على عين دمعت من خشية الله, அல்லாஹ்வுக்கு பயந்து அழுகின்ற அந்த கண்ணீர், அந்த கண்ணை நரக நெருப்பு தீண்டுவது ஹராமாக இருக்கிறது. இரண்டாவது கண்ணின் எது என்றால், அல்லாஹ்வினுடைய பாதையிலே விழித்திருந்த அந்த கண்ணையும், அல்லாஹ்வினுடைய பாதையில் போராடுகின்ற மக்களுக்காக வேண்டி பாதுகாப்பு கொடுப்பதற்காக வேண்டி விழித்திருந்த அந்த கண்ணையும் நரக நெருப்பு தீண்டாது என்று சொல்லியதன் மூலமாக நாம் அல்லாஹ்வுக்கு அஞ்சி அவனை மறுமையிலே அவனுடைய நிலைப்பாட்டை, அவன் சர்வ சக்தி படைத்தவன், அவனுடைய வல்லமையை அவன் நேரடியாக வழிகாட்டுகின்ற அந்த நாளை அஞ்சி நாம் அழ வேண்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன இந்த செய்தியை அல் முஸ்தத்ரக் அல ஸஹீஹைன் என்கின்ற அந்த கிரந்தத்திலே நாங்கள் பார்க்கிறோம். இப்பொழுது நாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழுத அந்த இடங்களுக்குள் நுழைவோம். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, பெரியோர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த அழுத இடங்கள் அதிகமாக இருக்கின்றன, அவர்கள் அழுத நிலைமைகளும் அதிகமாக இருக்கின்றன. ஆனால் ஒரு நான்கு நிலைமைகளை நான் சுருக்கமாக சொல்லி, அந்த நான்கு நிலைமைகளையும் நபி அவர்கள் எந்த எந்த சந்தர்ப்பங்களிலே பயன்படுத்தி அழுதிருக்கிறார்கள் என்பதை மட்டும் இந்த இடத்திலே சொல்ல இருக்கிறேன். முதலாவது இடம் என்னவென்றால், சோதனைகள், மன நெருக்கடிகள் வருகின்ற போது அழுகின்ற இந்த அழுகை. ஒருவனுக்கு கடுமையான நெருக்கடி வருகிறது, அவனை சோதனை வந்து பிடித்திருக்கிறது என்றால், ஒரு மனிதன் அழுவதன் மூலமாக அவனுடைய அந்த மன வேதனை, மனப்பாரம் குறைகிறது. ஒருவன் அவனுடைய மனம் கடுமையான சுமையோடு இருக்கின்ற, கவலையோடு இருக்கின்ற ஒரு நிகழ்வை சந்திக்கிறான், அவன் அழுவதன் மூலமாக அவனுடைய அந்த மன பாரம், அவனுடைய கவலை குறைந்து விடுகிறது. இந்த அழுகையை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சந்தித்திருக்கிறார்கள். இந்த நிலைமையை அவர்கள் அங்கே அழுந்திருக்கிறார்கள். அஸ்மா பின்த் யஸீத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள்,
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மகன் இப்ராஹிம் என்று அழைக்கப்படக்கூடிய நபி அவர்களுடைய அன்பான இந்த மகன் மரணித்த அந்த நாள் அன்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கடுமையான கவலை ஏற்படுகிறது. தன்னுடைய அன்பு செல்வம், தன்னுடைய குழந்தை, தான் அன்போடு வளர்த்து கொண்டிருந்த அந்த குழந்தை மரணித்த உடனேயே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனம் கடுமையான ஒரு சுமையை சுமந்தவாறு அல்லாஹ்வினுடைய இந்த சோதனையை ஏற்றுக்கொண்டுதான் தீர வேண்டும் என்கின்ற நிலை இருந்தும் கூட நபி அவர்களுடைய கண்களிலே இருந்து கண்ணீர் வடிந்தது. அப்பொழுது அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், நீங்களா அழுகிறீர்கள்? யா ரசூலல்லாஹ், நீங்கள் அழுகிறீர்களே என்று கேட்டபோது, ஆமாம், இரக்கம், எனது குழந்தையின் மீது நான் கொண்டிருந்த அந்த அன்பு, அந்த குழந்தை மீது நான் கொண்டிருந்த பாசம் என்னை அழ வைக்கிறது. ஆனாலும் எந்த அழுகை கூடாது என்று நான் தடை செய்திருக்கிறேன் என்றால் சத்தமிட்டு அழுவது, ஓலமிடுவது, கவலையின் காரணமாக எம்முடைய ஆடைகளையும் உடல்களையும் பீத்து கொண்டு அழுவது, இந்த அழுகைகள் தடுக்கப்பட்டதாகும். அவ்வாறு இல்லாமல் சோதனைகள் வருகின்ற போது அழுவதில் எந்த விதமான தவறும் கிடையாது என்று சொல்லிவிட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுடைய அருமை மகன் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த மரண நேரத்திலே மரணித்த அன்று அழுதார்கள் என்கின்ற இந்த சம்பவத்தை இப்னு மாஜா, தபரானி என்ற கிரந்தங்களிலே நாங்கள் பார்க்கிறோம். இதே போன்று இன்னும் ஒரு சம்பவம், அதாவது மிகவும் மனம் வருந்தக்கூடிய அளவுக்குள்ள ஒரு சம்பவம், கடுமையான மனப்பாரத்தின் மனச்சுமையை தாங்கியவர்களாக அவர்கள் அழுத ஒரு சம்பவம் அவர்களுடைய தாயினுடைய விஷயத்திலே நடைபெறுகிறது. மதீனாவிலே இருந்து மக்காவுக்கு வருகின்ற அந்த நேரத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தாயார் அடக்கம் செய்யப்பட்டிருக்கின்ற அந்த இடத்தை அடைகிறார்கள். உடனடியாக சஹாபாக்களை விட்டு தூரமாகி சிறிது தூரம் சென்று அவர்கள் திரும்பி வருகின்ற போது அழுது கொண்டு வருகிறார்கள். சஹாபாக்களுக்கு ஆச்சரியமாக இருக்கிறது, கடுமையாக அதற்கு முன்னர் நபி அவர்கள் அழுததை சஹாபாக்கள், நபி தோழர்கள், அவர்களோடு தொடராக இருந்தவர்கள் அறிந்திருந்தார்கள். ஆனாலும் நபி அவர்கள் இந்த சம்பவத்திலே அழுததை போன்று, இந்த நாள் அன்று அவர்கள் இவ்வாறு அழுததை போன்று ஒரு நாளும் அவர்கள் அழுததை காணவில்லை. இவ்வாறு அழுது கொண்டு வருகின்ற போது சஹாபாக்கள் கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், ஏன் நீங்கள் அழுகிறீர்கள்? ஏன் நீங்கள் இவ்வாறு இந்த இடத்திலே அழுகிறீர்கள் என்று நபி அவர்களிடத்திலே அவர்கள் வினவிய போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், இந்த இடம் என்னுடைய தாயார் அடக்கம் செய்யப்பட்டிருக்கின்ற இடமாகும். என்னுடைய ரப்புல் ஆலமீனிடத்திலே நான் அனுமதி கேட்டேன், இரண்டு அனுமதிகள் கேட்டேன், ஒன்றுக்கு அனுமதித்தான், ஒன்றை மறுத்து விட்டான். எனது தாயார் அடக்கப்பட்டிருக்கின்ற அந்த கபரை, அந்த கபரறையை நான் ஜியாரத்து செய்வதற்கு, அதனை சென்று பார்ப்பதற்கு அனுமதி கேட்டேன், அல்லாஹ் அனுமதித்தான். ஆனாலும் என்னுடைய என்னை பெற்றெடுத்த, என்னை கஷ்டப்பட்டு சுமந்து பெற்றெடுத்து வளர்த்த அந்த தாய்க்காக வண்டி நான் பாவ மன்னிப்பு கேட்க ரப்புல் ஆலமீனிடத்திலே அனுமதி கேட்டேன், அல்லாஹு தஆலா அந்த அனுமதியை மறுத்து விட்டான். எனவே நான் எனது தாயை நினைத்து, எனது தாயுடைய நிலைமை என்னவாகுமோ மறுமையிலே என்று நினைத்து நான் அழுகிறேன் என்று பதில் சொல்லிய இந்த செய்தியை முஸ்னத் இப்னு அபி ஷைபாவிலே நாங்கள் பார்க்கிறோம். இது இரண்டாவது, நபி அவர்களுக்கு சோதனை வந்தபோது மனதிலே கடுமையாக அவர்கள் பாரம் நிறைந்த போது அழுத இரண்டு இடங்களாகும். இன்னும் ஒரு இடத்திலே இவ்வாறு நடைபெறுகிறது. இஸ்லாத்தினுடைய முதலாவது பெரிய யுத்தம் என்று நாம் அறிந்திருக்கின்ற அந்த பத்ரு யுத்தம், பத்ரு யுத்தம் ஆயிரக்கணக்கான எதிரிகளுக்கு முன்னால் 300+ சஹாபாக்கள் இருக்கின்ற அந்த வேளையிலே முடிவெடுக்கப்படுகிறது, நாம் காபிர்களோடு இஸ்லாத்தினுடைய எதிரிகளோடு யுத்தம் செய்ய வேண்டும் என்று அங்கே முடிவெடுக்கப்படுகிறது. இப்படி முடிவெடுக்கப்பட்ட ஆண்டு இரவு சஹாபாக்கள் தூங்குகிறார்கள். சஹாபாக்கள் அன்றிரவு தூங்கிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தூங்கவில்லை. அன்றிரவு அவர்கள் தொழுவதும் அழுவதுமாகவே இருந்து கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ்வினிடத்திலே அவர்கள் வேண்டி தொழுது அழுது கொண்டிருக்கின்ற கிப்லாவை முன்னோக்கி அழுது கொண்டிருக்கிறார்கள். தன்னுடைய இரண்டு கைகளையும் அவர்கள் உயர்த்தி ரப்புல் ஆலமீனிடத்திலே வேண்டுகிறார்கள். என்ன சொல்லுகிறார்கள் என்று சொன்னால், அவர்கள் கிப்லாவை முன்னோக்கியவர்களாக اللهم ان تهلك هذه العصابه من اهل الاسلام لا تعبد في الارض இந்த கூட்டம்
இந்த 300 பேர் இருக்கிறார்களே, என்னோடு இஸ்லாத்தை ஏற்றவர்கள் இருக்கிறார்களே, இந்த 300 பேர் இஸ்லாத்தினுடைய ஆயிரக்கணக்கான எதிரிகளின் மூலமாக அழிக்கப்படுவார்கள் என்றால் இந்த பூமியிலே உன்னை வணங்குவதற்கு ஆள் இல்லாமல் போய்விடும், நீ வணங்கப்பட மாட்டாயா அல்லாஹ், எனவே எங்களை பாதுகாறு, எங்களுக்கு உதவி செய் என்று ரப்புல் ஆலமீனிடத்திலே அவர்கள் தொழுது அழுத நிலையிலே அவர்களுடைய இரண்டு கைகளையும் அவர்கள் ஏந்தி கிபிலாவை முன்னோக்கி பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய உடம்பிலே கிடந்த, அவர்களுடைய தோல் புஜத்திலே கிடந்த அவர்களுடைய விரிப்பு விழுந்து விடுகிறது, அதனை கூட அவர்கள் அறியவில்லை. அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் வந்து அந்த விரிப்பை அவர்களுக்கு எடுத்து போட்டு விட்டு, யா ரசூலல்லாஹ், அல்லாஹ் உதவி செய்வான், நாம் உண்மையிலே இருக்கிறோமே, அவனுடைய மார்க்கத்தை உயிர்ப்பிப்பதற்காக வேண்டித்தானே இருக்கிறோம், அல்லாஹ் கைவிட மாட்டான், உதவி செய்வான் என்று நபி அவர்களை தேற்றுகின்ற அளவுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பத்ர் யுத்தத்தின் போது அந்த இரவன்று அவர்கள் அழுது தொழுது கொண்டிருந்தார்கள் என்கின்ற இந்த செய்தி முஸ்லிம், இப்னு மாஜா போன்ற கிரந்தங்களிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இதே போன்று இன்னும் ஒரு நிகழ்வு, நபி அவர்களுடைய மிக அன்பான ஒரு தோழர் ஸஅத் ரலியல்லாஹு தஆலாவும் அவர்கள் மரண அந்த நோயிலே படுத்துக் கொண்டிருக்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு சில சஹாபாக்கள் அந்த சஹாபியை பார்ப்பதற்காக வேண்டி வருகிறார்கள், வந்து கேட்கிறார்கள், குணமடைந்து விட்டாரா, சாது குணமடைந்து விட்டாரா என்று கேட்டபோது, யா ரசூலுல்லாஹ், இல்லை, இன்னும் அவர் குணமாகவில்லை என்ற உடனேயே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அழுகை பீறிட்டு அவர்களுடைய கண்களால் கண்ணீர் வடிந்தன. வந்திருந்த சஹாபாக்களும் அழுது விட்டார்கள். அழுது உடனேயே சஹாபாக்கள், யா ரசூலுல்லாஹ், ஏன் நீங்கள் அழுகிறீர்கள் என்று கேட்டபோது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், என்னுடைய கண்கள் கண்ணீரை வடிக்கின்றன, என்னுடைய கண்களிலே இருந்து கண்ணீர் வடிகிறது, உள்ளம் கவலை அடைகிறது, ஆனாலும் நாம் அல்லாஹ்வுக்கு கோபத்தை உண்டாக்குகின்ற வார்த்தைகளை சொல்ல மாட்டோம் என்று அவர்கள் அந்த இடத்திலே பதில் சொல்லிய இந்த செய்தியை இப்னு மாஜா, புகாரி போன்ற கிரந்தங்களில் நாங்கள் பார்க்கிறோம். இந்த நபி அவர்களுடைய இந்த முதலாவது வகையான அழுகை, அவர்களுக்கு சோதனைகள் வருகின்ற போது, மன பாரங்கள் நிகழ்கின்ற போது இவ்வாறு அழுவது மார்க்கம் அனுமதித்திருக்கின்ற அழுகை என்பதை எமக்கு படித்து தருகின்ற பாடமாகும். அழுவது மட்டும் போதாது, எமக்கு பாரம் வருகின்ற போது அல்லாஹு தஆலாவிடத்திலே நாம் கையேந்தி பிரார்த்தனை செய்ய வேண்டும். பத்ர் யுத்தத்திலே 300 சஹாபாக்கள் ஆயிரக்கணக்கான அந்த காபிர்களுக்கு முன்னால் நின்ற போது நபி அவர்கள் அல்லாஹ்வினிடத்திலே அழுது பிரார்த்தித்தார்களே, இந்த பிரார்த்தனை எம்மிடத்திலே வர வேண்டும். அழுவது மட்டும், நபி அவர்கள் அழுது விட்டு சென்றிருக்கிறார்கள் என்று மட்டும் எடுக்க முடியவில்லை. சம்பவங்களை பார்க்கின்ற போது அல்லாஹ்வினிடத்திலே அந்த சோதனைகளை விட்டு, யா ரப்பு, எங்களை நீ பாதுகாறு, இந்த சிறிய கூட்டம் அழிக்கப்பட்டு வேண்டுமென்றால் உன்னை வணங்குவதற்கு இந்த உலகிலே யாருமே இல்லாமல் போய்விடுவார்கள் என்று அவர்கள் முறையிட்டு ரப்புல் ஆலமீனிடத்திலே உதவி வேண்டினார்களே, இவ்வாறு நாம் உதவி வேண்டும். அழுவது என்பது ஒரு மனிதனுடைய மன அந்த பாரத்துக்காக அழுவது மட்டும் போதாது, ரப்புல் ஆலமீனிடத்திலே அந்த சுமையை நீக்கி வைப்பதற்காகவும் தனக்கு ஏற்பட்டிருக்கின்ற அந்த சோதனை நீங்குவதற்காகவும் ரப்புல் ஆலமீனிடத்தில் பிரார்த்தனை செய்து அழுவது மார்க்கம் அனுமதித்திருக்கின்ற அழுகையாகும். இது ஒரு வகையான அழுகை, நபி அவர்கள் அழுத சில இடங்களாகும். இன்னும் ஒரு வகையிலே நபி அவர்கள் அழுதிருக்கிறார்கள், அதுதான் நாம் சொல்லுவோம், நாம் சந்திக்கின்ற சில நேரங்களிலே எமக்கும் கூட ஏற்படுகின்ற ஒரு நிகழ்வு. மிக நீண்ட நாட்களுக்கு பின்பு ஒருவரை நாம் சந்தித்து விடுகிறோம் என்றால் எமக்கு அவருக்கும் இடையிலே நெருங்கிய ஒரு தொடர்பு இருந்தது, அது பல நாட்களாக அந்த தொடர்பு துண்டித்து அவர் எங்க இருக்கிறாரோ, நாம் இங்கிருக்கிறோமோ என்று அறிய முடியாத ஒரு நிலையிலே உற்ற நண்பனாக இருந்தவர், அல்லது ஒரு தாய் தன்னுடைய தனையனை தன்னுடைய மகனை பிரிந்து பல நாட்களாக அவருடைய செய்தியை அறியாமல் இருந்துவிட்டு ஒரு 10 வருடங்களுக்கு பின்பு அந்த தாய் மகனை கண்டால் எப்படி சந்தோஷப்பட்டு அந்த தண்ணீர் அந்த கண்ணிலே இருந்து தண்ணீர் பொங்கி வருமோ, இதனை ஆனந்த கண்ணீர் என்று சொல்வார்கள். இதுவும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது. ஒரு தடவை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய தோழர்களோடு அமர்ந்திருக்கிறார்கள். அந்த நேரத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பால் குடி சகோதரி, அதாவது ஹலீமா சாதியா என்ற பெண்ணிடத்திலே பால் குடித்தார்களே, அந்த ஹலீமா சாதியா என்ற பெண்ணுடைய மகள் நபி அவர்களோடு சகோதரியாக இருந்து பால் குடித்த அந்த சகோதரி பல வருடங்களுக்கு பின்பு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சபைக்கு நபி அவர்கள் சகாபாக்களோடு இருக்கின்ற வந்தபோது
அந்த தன்னுடைய சகோதரியை கண்ட சந்தோஷத்தில் தன்னுடைய விரிப்பை எடுத்து தன்னுடைய போர்வையை எடுத்து அந்த தன்னுடைய சகோதரிக்காக விரித்துவிட்டு அந்த சகோதரியை பார்த்த அந்த சந்தோஷத்திலே அவர்களுடைய கண்களெல்லாம் கண்ணீர் வடித்தன. எந்த அளவுக்கு என்றால் அவர்களுடைய தாடி அப்படியே நலைகின்ற அளவுக்கு அவர்களுடைய கண்கள் கண்ணீரை வடித்தன. அவர்கள் சொன்னார்கள், எனக்கு இந்த சகோதரியினுடைய தாய் பாலூட்டினார், அதற்காக வேண்டி நான் எவ்வளவு கொடுத்தாலும் இந்த பாலூட்டிய தாய்க்காக வேண்டி அந்த பாலூட்டிய தாயினுடைய மகள் என்கின்ற அடிப்படையில் இவர்களுக்கு நான் எவ்வளவு கொடுத்தாலும் அதற்கு நான் கொடுக்கின்ற அந்த தொகை பெருமதியானதாக இருக்க முடியாது என்று சொல்லிவிட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில சொத்துக்களை அந்த அதாவது சஅதியா தன்னுடைய ஹலீமா சஅதியா என்ற பாலூட்டிய அந்த தாயினுடைய மகளுக்கு கொடுத்தார்கள் என்கின்ற செய்தியை நாம் முஸ்னத் அப்துல் ரஸாக் என்ற கிரந்தத்திலே பார்க்கிறோம். இதே போன்று ஒரு தடவை நமக்கெல்லாம் தேவையான ஒரு விஷயம், குறிப்பாக இந்த காலத்திலே நாம் விளங்கி இருக்க வேண்டிய ஒரு விடயம், முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சஹாபாக்களோடு ஒரு தடவை கூடி இருக்கிறார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அப்பொழுது முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் வருகிறார்கள் சபைக்கு. அவர்களுடைய ஆடை ஒரு கடுமையான தன்மையுடையதாக, மென்மை இல்லாத ஒரு கடுமையான அந்த உடையை துணியை உடைய ஒரு ஆடை அணிந்து கொண்டு ஒரு அவர்களுடைய அந்த கோலத்திலே கஷ்டமான ஒரு கோலத்திலே வருவதை கண்ட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அழுகை வந்து விடுகிறது. சபையிலே அப்படி அவர்களுடைய கண்கள் கண்ணீரை வடிக்கின்றன. வடித்து விட்டு சொன்னார்கள், நான் பார்க்கிறேன் இந்த முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு தஆலா அவர்களை நினைக்கிறேன், மக்காவிலே அவர் இருந்த அந்த காலத்திலே அவருக்கு அல்லாஹ் செய்திருந்த அந்த அருள் கொடையை நான் நினைத்து பார்க்கிறேன். அவர் நினைத்ததெல்லாம் அவருடைய தாயார் அவருடைய குடும்பத்தினர் அவருக்கு கொடுத்து கொண்டிருந்தார்கள். எந்த அளவுக்கு முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் செல்வந்தராக இருந்தார் என்றால், ஒருவேளை ஒரு நாளைக்கு பல ஆடைகளை அவர் மாற்றி மாற்றி உடுக்கக்கூடியவராக இருந்தார்கள். அவருக்கு பல பாதணிகள் இருக்கும். ஒரு தடவை அவர் வெளியே சென்று வருவார் என்றால் அடுத்த தடவை வேறு ஒரு பாதணியை தான் அணிந்து கொண்டு வெளியே வருவார். அவர் போடுகின்ற மனம் அவருடைய உடம்புக்கு, அவருடைய உடைக்கு அவர் போடுகின்ற மனம், அவர் வெளியே வருகின்ற போது அவரை காணாமலேயே அந்த மனிதர்கள் முஸ்அப் இப்னு உமைர் வருகிறார் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு மிக செல்வச் செழிப்போடு இருந்த அழகான ஒரு அந்த நபித்தோழர் தான் முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள். இவர்களுடைய நிலைமை என்னையானது தெரியுமா? இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு ஒரே ஒரு காரணத்துக்காக, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொண்டு வந்த இந்த ஏகத்துவத்தை ஏற்றுக்கொண்டு ஒரே காரணத்துக்காக வேண்டி அவ்வளவும் பறிக்கப்படுகின்றன. வீட்டிலேயே பல நாட்கள் அடைத்து வைக்கப்படுகிறார்கள், உண்ண உணவு கொடுக்கப்படவில்லை தன்னுடைய தாயினாலேயே. இறுதியிலே தப்பித்து வெளியே வந்து அவர்கள் அங்கே வந்து சேருகிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கே இருந்த அந்த இடத்துக்கு மதீனாவுக்கு வந்து சேருகிறார்கள். இப்படி இஸ்லாத்துக்காக வேண்டியே தன்னுடைய சுகங்கள், தன்னுடைய சொத்துக்கள், தன்னுடைய அந்த இன்பங்களை எல்லாம் தூக்கி வீசி விட்டு வந்த அந்த சஹாபி உஹத் யுத்தத்திலே ஷஹீதாக்கப்படுகிறார்கள். சுபஹானல்லாஹ், உஹத் யுத்தத்திலே ஷஹீதாக்கப்பட்ட உடன் அவரிடத்திலே இருந்த துணிகளை பார்க்கிறார்கள் கபனிடுவதற்கு. முஸ்அப் இப்னு உமைர் அவரிடத்திலே இருந்த துணியை பார்க்கிறார்கள் அவரை கபன் செய்து அடக்குவதற்கு. அப்பொழுது அவரோடு இருந்த துணி எந்த அளவுக்கு இருந்தது தெரியுமா? அவருடைய தலையை அந்த துணியால் மறைத்தார்கள் என்றால் கால் விளங்கியது, கால் வெளியே தெரிகிறது. துணியை இழுக்கிறார்கள் காலை மூடுவோம் என்று, காலை மூடினால் தலை தெரிகிறது. உடனடியாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், தலையை மூடுங்கள் என்று சொல்லிவிட்டு இதுஹிர் என்கின்ற அந்த புல்லை கொண்டு அவருடைய காலை மூடிவிட்டு அவரை அடக்கம் செய்யப்படுகிறது அந்த கபரிலே. இவ்வாறு மார்க்கத்துக்காக வேண்டி தன்னுடைய உயிரை கொடுத்தவர்கள் ஒரு சஹாபியினுடைய கதை கிடையாது. ஹப்பாப் இப்னு அரத் ஒரு சந்தர்ப்பத்துக்காக சொல்லுகிறேன், ஹப்பாப் இப்னு அரத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய அந்த ஆட்சியின் போது நடைபெற்ற ஒரு சம்பவம். உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால், ஒரு சீட்டை, ஒரு கதிரையை, ஒரு இடத்தை, இது பிலால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு உரியது என்று ஒதுக்கி வைக்கிறார்கள். அப்பொழுது ஹப்பாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை பார்த்து கேட்கிறார்கள், ஏன் இந்த ஏற்பாடு? அவருக்கு மட்டும் ஏன் இந்த ஏற்பாடு என்று கேட்டபோது, ஆமாம், நாமெல்லாம் அவரை எரிந்து கொண்டிருந்த அந்த சந்தர்ப்பத்தில் அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவராக இருந்தார், நாமெல்லாம் நாங்கள் எல்லாம் அவருக்கு அடித்திருக்கிறோம் அந்த நேரத்திலே, அந்த நேரத்திலேயே ஆரம்பத்திலேயே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவராக இருந்தார்,
சுடும் மணலிலே போட்டு இழுத்திருக்கிறோம் அந்த பிலாலை. அந்த நேரத்திலே அவர் ஏகத்துவத்தை உடையவராக இருந்தார். எனவே அவ்வாறு செய்த நான் இன்று அவருக்கு என் நான் உண்மையை அவருடைய மார்க்கத்தை அவருக்கு பின்பு ஏற்றுக்கொண்டு அவருக்கு செய்த அநியாயங்களை நினைத்து இன்று நான் அவருக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறேன் என்று சொன்னபோது ஹப்பாப் பின் அரத் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் தன்னுடைய ஆடையை உயர்த்தி பின்னாடையை உயர்த்தி தன்னுடைய ஷேட்டை உயர்த்தி காட்டுகிறார்கள். அப்படியே வெள்ளையாக இருக்கிறது. என்ன நடந்தது என்று உமர் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஆச்சரியப்பட்டு கேட்கிறார்கள். அப்பொழுது ஹப்பாப் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள், ஆமாம், இது பிலால் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு மட்டும் நடந்த கொடுமை என்கிறீர்களே, அது எனக்கும் தான் நடந்தது. நாங்களும் தான் வேதனை செய்யப்பட்டோம். ஒரு தடவை குறைசி காவிர்கள் இஸ்லாத்தினுடைய எதிரிகளாக இருந்த குறைசிகள் பிடித்து என்னை அடித்து என்னை எரிப்பதற்காக வேண்டி அவர்கள் நெருப்பை மூட்டுகிறார்கள். நெருப்பை மூட்டிவிட்டு அவர்கள் என்னை அப்படியே வளர்த்தி விட்டு சென்று விடுகிறார்கள். எனக்கு மயக்கம் வந்து விடுகிறது. மயக்கம் வந்தவுடனே இவர் எழும்பி ஏதாவது செய்யட்டும் என்று அவர்கள் சென்று விடுகிறார்கள். அந்த நெருப்பை எது அணைத்தது தெரியுமா? என்னுடைய உடம்பிலே இருந்து வழிந்த அந்த தண்ணீர், என்னுடைய உடம்பிலே இருந்து வழிந்த அந்த உடம்பினிலே இருந்து வழிகின்ற அந்த தண்ணீர் இருக்கிறதே, அதுதான் அந்த நெருப்பை அணைத்தது. அதுவரைக்கும் நான் அந்த நெருப்பிலேயே இருந்து முழிப்பு வந்தவுடனே எழுந்து வந்தேன் என்று சொல்லிவிட்டு அந்த காயம்தான் இது என்று சொன்னார்களே, இதுதான் சஹாபாக்களுடைய வாழ்க்கை. இந்த சஹாபாக்களைத்தான் இன்று நவீன கால ஹவாரிஜிகள் என்ற அமைப்பிலே இருக்கிறவர்கள் குறை சொல்லுகின்ற ஒரு காலம். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, சஹாபாக்களுடைய விடயத்தில் நாவை பாதுகாத்துக் கொள்வோம். சஹாபாக்களுடைய விடயத்திலே நபி அவர்கள் அழுகின்ற அளவுக்கு தியாகம் செய்தவர்கள் சஹாபாக்கள். பல சஹாபாக்களை நினைத்து அந்த சஹாபாக்களுக்கு ஆறுதல் சொல்லி இருக்கிறார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எனவே இவ்வாறு முஸ்அப் இப்னு உமைர் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை பார்த்த போதும் நபி அவர்களுடைய கண்ணீர் வந்தது. அது எதனால் வந்தது தெரியுமா? அவர் செய்த தியாகத்தை நினைத்து இவ்வாறு இவர்கள் தியாகம் செய்கிறார் செய்தவர் என்று சஹாபாக்களிடத்திலே வாழ்த்து சொல்லி பெருமையாக சொல்லி அவரை கண்டவுடனே அழுதார்கள் என்கின்ற இந்த சம்பவத்தை நாம் இப்னு மந்தா என்கின்ற அறிஞருடைய அத்தர்ஹீபு வத்தர்ஹீபி என்ற கிதாபிலே நாங்கள் பார்க்கலாம். அதே போன்று கதாதா ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் உஹதிலே நபி அவர்களுக்கு அம்புகள் ஈயப்படுகின்றன. நபி அவர்களை கொல்வதை இலக்காக வைத்து வலது பக்கத்தாலும் இடது பக்கத்தாலும் முன்னாலும் பின்னாலும் இருந்து எதிரிகள் முடிந்த அளவுக்கு முஹம்மதை கொலை செய்ய வேண்டும் என்ற அந்த நோக்கத்திலே அம்பெய்து கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது கதாதா ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் பார்க்கிறார்கள், நபி அவர்களுக்கு அம்புகள் வந்து கொண்டிருக்கின்றன. அவர்கள் தன்னுடைய கரத்தை கொடுக்கிறார்கள், கரத்திலே அம்புபடுகிறது. தன்னுடைய உடம்புகளை எல்லாம் கொடுக்கிறார்கள், அம்புபடுகிறது. தன்னுடைய முகத்தில் கூட அன்புபடுகிறது. இப்படி அவருடைய முகத்தை அவருடைய உடம்பை எல்லாம் கொடுத்து நபி அவர்களை பாதுகாக்க வேண்டும் என்று அந்த உஹத் யுத்தத்திலே அவர் செய்த அந்த செயற்பாட்டை நினைத்து கதாதா ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை நபி அவர்கள் சஹாபாக்களுக்கு மத்தியிலே புகழ்ந்து அவருக்காக வேண்டி கண்ணீர் வடித்தார்கள் என்கின்ற இந்த செய்தியையும் தபரானி மஜ்மு அஸ்ஸவாயிது என்ற கிதாபுகளிலே நாங்கள் பார்க்கிறோம். எனவே இவ்வாறு ஆனந்த கண்ணீர் என்று சொல்லப்படுகின்ற நமக்கு நன்றி செலுத்தியவரை பார்த்து நாம் சந்தோஷத்தினால் கண்ணீர் வடிப்பது, நலவு செய்தவர் மார்க்கத்துக்காக வேண்டி கடுமையாக கஷ்டப்படுகின்ற மக்களை பார்த்து சந்தோஷத்தினால் நாம் கண்ணீர் வடிப்பது, அவர்களுக்காக வேண்டி பிரார்த்தனை செய்வது, பிறர்களிடத்திலே அவர்களை பற்றி நன்றான முறையிலே பேசுவது என்பது மார்க்கம் அனுமதித்திருக்கின்ற நபி அவர்கள் செய்து காட்டிய ஒரு அழுகையாகும். மூன்றாவது வகை அழுகை என்னவென்றால், நபி அவர்கள் அழுத அந்த வகைகளிலே உடையது அல்லாஹ் உன்னுடைய வேதம் திருக்குர்ஆனை ஓதுகின்ற போது நபி அவர்கள் அழுத இந்த அழுகையாகும். அல்லாஹ்வே திருக்குர்ஆனில் சொல்லுகிறான், ரசூலிடத்திலே விரக்கப்பட்ட இந்த வசனங்களை விரக்கப்பட்ட இந்த திருக்குர்ஆனை அவர்கள் காது தாழ்த்தி கேட்பார்கள் என்றால், அந்த வசனங்களை அவர்கள் செவியுறுவார்கள் என்றால் அவர்களுடைய கண்களிலே இருந்து கண்ணீர் வடியும். ஏன் தெரியுமா? அது உண்மையானது, அது ஹக்கானது என்பதை அறிந்த காரணத்தினால் அவர்களுடைய கண்களிலே இருந்து கண்ணீர் வழியும். திருக்குர்ஆனை அவர்கள் செவியேற்கின்ற போது இவ்வாறு அவர்களுக்கு நடைபெறும் என்று அல்லாஹ் திருக்குர்ஆனிலேயே சொல்லி காட்டுகிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இக்ரஉல் குர்ஆன ஃபபுகூ ஃஇன் லம் தபுகூ ஃதபாகூ, நீங்கள் திருக்குர்ஆனை ஓதுங்கள், ஓதுகின்ற போது நீங்கள் அழுதுகொள் அழுதுங்கள் அழுங்கள்,
உங்களுக்கு அழுகை வரவில்லை என்றால் அழுபவரை போன்று நீங்கள் பாசாங்கு செய்யுங்கள். அழுகின்ற ஒருவருடைய எச்சம் எப்படி இருக்குமோ அப்படி நீங்கள் திருக்குர்ஆனை ஓதுகின்ற போது அழுகை வரவில்லை என்றாலும் நீங்கள் அழுபவரை போன்று நீங்கள் பாசாங்கு செய்யுங்கள் என்று சொன்ன இந்த ஹதீதை நாம் இப்னு மாஜா போன்ற கிரந்தங்களிலே பார்க்கிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழுதிருக்கிறார்கள். திருக்குர்ஆனை ஓதுகின்ற பல வசனங்களின் போது அவர்கள் அழுதிருக்கிறார்கள் என்பதை அவர்களுடைய பொன்மொழிகளிலே நாங்கள் பார்க்கிறோம். ஒரு தடவை இப்னு மசூத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களிடத்திலே ஓத சொல்லுகிறார்கள், திருக்குர்ஆனை ஓது என்கிறார்கள். இப்னு மசூத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கேட்கிறார்கள், நான் ஓதுகிறதா யா ரசூலல்லாஹ், திருக்குர்ஆன் உங்களுக்கு இறக்கப்பட்டதே, எனவே நீங்கள் தானே தகுதியுடையவர்கள், நான் ஏன் ஓத வேண்டும் உங்களுக்கு என்று ஆச்சரியப்பட்டு கேட்கிறார்கள். அப்பொழுது நபி அவர்கள் சொல்லுகிறார்கள், ஆமாம், எனக்கு பிறர் ஓத நான் செவியுறுவதை நான் விரும்புகிறேன், என் நான் ஓதுவதை விட பிறர்கள் ஓத நான் செவியுறுவதை நான் விரும்புகிறேன் என்று சொல்ல இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஓத ஆரம்பிக்கிறார்கள். சூரத்துன் நிசாவை கொண்டு ஆரம்பிக்கிறார்கள். சூரத்தின் நிசாவிலே ஓதிக்கொண்டு வருகின்ற போது ஒரு வசனம் ஒன்று வருகிறது, ஃபகைஃப இதா ஜினா மின் குல்லி உம்மத்தின் பிஷஹீதின் வஜினா பிகா அலா ஹாஉலாஇ ஷஹீதா. அல்லாஹு தஆலாவுடைய இந்த வசனம், ஃபகைஃப இதா ஜினா மின் குல்லி உம்மத்தின் பிஷஹீத், சென்று போன கூட்டங்களுக்கெல்லாம் ஒவ்வொருத்தரை நாம் ஷஹீதா அதாவது சாட்சியாளராக ஆக்கி, வஜினா பிகா அலா ஹாஉலாஇ ஷஹீதா, அவர்களுக்கெல்லாம் சாட்சியாளராக நாம் உம்மை ஆக்கினால் எப்படி இருக்கும் என்ற இந்த வார்த்தை வந்தவுடனேயே நபி அவர்களுடைய கண்களிலே இருந்து கண்ணீர் வர ஆரம்பிக்கிறது. திரும்ப ஓத சொல்லுகிறார்கள். ஓத சென்ன உடனே இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஓதுகிறார்கள், ஃபகைஃப இதா ஜினா மின் குல்லி உம்மத்தின் பிஷஹீத், ஒவ்வொரு சென்று போன சமூகத்திற்கும் ஒவ்வொரு சாட்சியாளர்களை அல்லாஹ் ஏற்படுத்தி அந்த சமூகங்களுக்கெல்லாம் உண்மை அல்லாஹ் சாட்சியாக ஏற்படுத்தினால் எப்படி இருக்கும் என்ற இந்த சூரத்தின் நிசாவினுடைய வசனம் வந்தவுடனே அந்த நாளை நினைத்து, அவ்வாறான ஒரு சூழல் வந்தால் நிலைமை எப்படி இருக்கும் என்று நினைத்து நபி அவர்கள் அழுதுவிட்டு, ஹஸ்புக, போதும், திருக்குர்ஆன் ஓதலை நிறுத்தி என்று நபி அவர்கள் சொன்ன இந்த செய்தியை பல கிரந்தங்களிலே நாம் பார்க்கிறோம். சயீத் பின் மன்சூர் என்கின்ற அந்த முசன்னப் அவர்களும் இந்த செய்தியை பதிவு செய்திருப்பதை நாம் பார்க்கிறோம். ஒரு தடவை ஓதுகிறார்கள், திருக்குர்ஆனை ஓதிக்கொண்டிருக்கிறார்கள். ஓதிக்கொண்டிருக்கின்ற போது ஒரு வசனம் ஒன்று வருகிறது, இன் துஅஸ்ஸிபுஹும் ஃபஇன்னஹும் இபாதுக் வஇன் தக்ஃபிர் லஹும் ஃபஇன்னக அந்தல் அஸீஸுல் ஹகீம். அதாவது ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மறுமையிலே அல்லாஹ்வினிடத்திலே பதில் சொல்லுகின்ற ஒரு வசனம், இவர்களை நீ உன்னை வணங்க சொல்லி சொன்னாயா என்று அல்லாஹு தஆலா ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து கேட்கின்ற போது அவர்கள், நான் அப்படி சொல்லவில்லை, உனக்கு தெரியுமே, உனக்குத்தானே தெரியும் நான் சொன்னேனா இல்லையா என்று சொல்லிவிட்டு, அவர்களாக செய்தது நான் அவ்வாறு சொல்லவில்லை என்று சொல்லிவிட்டு அவர்கள் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லுகின்ற பதிலை அல்லாஹ் சொல்லுகிறார், நீ அவர்களை வேதனை செய்ய நினைக்கிறாய் என்றால், வேதனை செய்ய முடிவெடுத்து இருக்கிறாய் என்றால், வேதனை செய்ய போகிறாய் என்றால் அவர்கள் உன்னுடைய அடியார்கள், அவர்கள் உன்னுடைய அடிமைகள், அல்லது நீ அவர்களை மன்னித்து விடுகிறாய் என்றால், மன்னித்து விடுகிறாய் என்றால் நீ மிக நுட்பமான மிக ஞானமுடையவனாக இருக்கிறாய் என்ற இந்த சொற்றொடர் வந்தபோது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய இரண்டு கரங்களையும் உயர்த்துகிறார்கள். உயர்த்தி அல்லாஹும்ம உம்மதி, அல்லாஹும்ம உம்மதி என்று சொல்லி நபி அவர்கள் அழுதார்கள். அழுத உடனேயே அல்லாஹு தஆலா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்திலே சொல்லுகிறான், இதஹப் இலா முஹம்மத், முஹம்மதினிடத்திலே போ, முகம்மதினிடத்திலே போய் நீ எதற்காக அழுகிறாய் என்று நீ இந்த முகம்மதினிடத்திலே போய் கேளு, எதற்காக அழுகிறார் என்று எனக்கு தெரியும், ஆனாலும் நீ முகம்மதினிடத்திலே போய் எதற்காக நீ அழுகிறாய் என்று கேளு என்று அல்லாஹு தஆலா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அனுப்பிய போது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்து கேட்கிறார்கள். அப்பொழுது நபி அவர்கள் சொல்லுகிறார்கள், அல்லாஹ்வுக்கு தெரியும் நான் எதற்காக அழுதேன் என்று சொன்னபோது மீண்டும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் திரும்பி அனுப்புகிறான். அவரிடத்திலே முகமது இடத்திலே ஜிப்ரீலே நீ போய் சொல்லு, அல்லாஹ் உன்னுடைய சமூகத்தை பொருந்திக் கொள்கிறான், அல்லாஹ் உன்னுடைய சமூகத்தை பொருந்திக் கொள்கிறான், உனது சமூகத்தை மோசமானதாக அவன் மோசமானவர்களாக ஆக்க மாட்டான் என்று நபியே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களே நீ முகம்மதுக்கு போய் சொல்லு என்று சொன்ன இந்த செய்தியை முஸ்லிம் என்கின்ற கிரந்தத்திலே நாங்கள் பார்க்கிறோம். இப்படி நபி அவர்கள் திருக்குர்ஆன் வசனங்களை ஓதுகின்ற போது அந்த நேரங்கள் அந்த இடங்களை அடைகின்ற போது அவர்கள் சிந்தனை செய்து
இந்த நிலைமைகள் எப்படி இருக்கும் என்று சிந்தனை செய்து பல இடங்களிலே அழுதிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். ஒரு தடவை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நிலைமை எப்படி இருந்தது, உனக்கு பிடித்த நீ ஆச்சரியப்பட்ட ஒரு சம்பவத்தை நபி அவர்களிடத்திலே இருந்து பெற்றுக்கொண்ட நீ ஆச்சரியப்பட்ட ஒரு விடயத்தை எங்களுக்கு அறிவி என்று உபைதுல்லாஹி பின் உமைர் என்கின்ற அந்த சஹாபி போய் கேட்கிறார். போய் கேட்ட உடனேயே ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் அழுது விடுகிறார்கள். அழுது விட்டு சொல்கிறார்கள், ஒரு நாள் நாங்கள் தூங்கிக் கொண்டிருந்தோம், ஒரு நாள் நாங்கள் தூங்கிக் கொண்டிருந்த போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னை விட்டு எழ ஆயத்தமானார்கள். அப்பொழுது நான் சொன்னேன், எங்கே போகிறீர்கள் யா ரசூலல்லாஹ், தூங்குங்கள் என்று சொன்னேன். உங்களோடு இருப்பதை நான் விரும்புகிறேன் என்று சொன்னேன். உங்களுக்கு சந்தோஷம் அளிப்பதை நான் விரும்புகிறேன் என்று நபி அவர்கள் எழும்ப ஆரம்பிக்கின்ற போது நான் சொன்னேன். அப்பொழுது நபி அவர்கள், நான் கியாமுல்லைல் தொழுகைக்காக வேண்டி போகிறேன் என்று சொல்லிவிட்டு எழுந்து உலூ செய்து கொண்டு வந்து அவர்கள் தொழுகிறார்கள். தொழுது அவர்கள் அழுது கொண்டிருக்கிறார்கள். அந்த இரவு வேளையிலே, நடுநிசி வேளையிலே, தஹஜ்ஜத்து வித்ர் தொழுவதற்கு மிகச்சிறந்த வேளை என்று இருக்கின்ற அல்லாஹு தஆலா முதலாவது வானத்துக்கு இறங்கி வந்து என்னிடத்திலே பாவ மன்னிப்பு கோருபவர்கள் யாராக இருக்கிறார்களா, நான் அவர்களுடைய பாவங்களை மன்னிக்க போகிறேன். என்னிடத்திலே தேவைகளை கேட்பவர்கள் யாராக இருக்கிறார்களா, அவர்களுடைய தேவைகளை நான் நிறைவேற்றப் போகிறேன். என்னை அழைப்பவர்கள் யாராக இருக்கிறார்களா, அவர்களுடைய அழைப்புக்கு நான் பதில் சொல்ல போகிறேன் என்று ஒவ்வொரு நாளினுடைய இரவிலும் மூன்றாவது பிந்திய அந்த இரவு பகுதியிலே முதலாவது வானத்துக்கு இறங்கி வந்து அல்லாஹ் கேட்கிறான் என்று நபி அவர்கள் சொன்னார்களே, இந்த நேரத்திலே நபி அவர்கள் எழுந்து தொழுகிறார்கள், அழுகிறார்கள், அழுது கொண்டே இருக்கிறார்கள், அழுத தொடராக அழுகிறார்கள். வருகிறார்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், சுபஹ் தொழுகைக்காக, ஃபஜ்ர் தொழுகைக்காக அதான் சொல்வதற்காக வருகிறார்கள். வந்தவர்கள் பார்க்கிறார்கள், நபி அவர்களுடைய தாடிகள் எல்லாம் நனைந்திருக்கின்றன, அழுது கொண்டிருக்கிறார்கள் நபி அவர்கள். அப்பொழுது யா ரசூலல்லாஹ், எதற்காக நீங்கள் அழுகிறீர்கள், உங்களுடைய முந்திய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டவர்கள் அல்லவா, நீங்கள் இவ்வாறு நீங்கள் அழ வேண்டிய அவசியம் இல்லையே என்று சொன்ன போது, அபலா அகூன அபுதன் ஷகூரா, நான் நன்றியுள்ள ஒரு அடியானாக இருக்க கூடாதா என்று சொல்லிவிட்டு, லகத் நஸலத் அலைய லைலத ஆயத், இன்றிரவு எனக்கு பல வசனங்கள் இறக்கப்பட்டன, வைலுல் லிமன் கரஅஹா வலம் யதஃபக்கர் ஃபீஹா, அதனை ஓதி எந்த மனிதன் படிப்பினை பெறவில்லையோ, எனக்கு இன்றிரவு இறக்கப்பட்ட வசனங்களை ஓதி எந்த மனிதன் அதனை ஆய்வு செய்யவில்லையோ, படிப்பினை பெறவில்லையோ, அவன் நாசமடைந்தவனாக இருக்கிறான் என்று சொல்லிவிட்டு அந்த வசனங்களை ஓதுகிறார்கள். இன்ன ஃபீ ஹல்கி ஸமாவாத்தி வல் அர்தி வஃக்திலாஃபில் லைலி வன் நஹாரில ஆயாத்தில் லிஉலில் அல்பாப், வானங்கள் பூமிகள் படைக்கப்பட்டிருப்பதிலே அதிலும் இரவு பகல் மாறி மாறி வருகின்ற அந்த விஷயத்திலும் அறிவுடையவர்களுக்கு பல அத்தாட்சிகள் இருக்கின்றன. இவ்வாறு அல்லாஹ்வை ருக்குவிலும் சுஜூதிலும் அல்லாஹ்வை ஞாபகப்படுத்திக் கொண்டிருப்பார்கள் என்று சொல்லிவிட்டு, இவைகளை வீணுக்காக வேண்டி நீ படைக்கவில்லை ரப்புல் ஆலமீனே என்று அந்த திக்ர் செய்கின்ற மனிதர்கள் சொல்லுவார்கள் என்ற இந்த வசனங்கள் உறங்கப்பெற்றன. அந்த வசனங்களை ஓதி நான் அதனை சிந்திக்கிறேன், சிந்தித்து அழுகிறேன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன இந்த செய்தியை நாம் பல ஹதீஸ் கிரந்தங்களிலே பார்க்கிறோம். அருமை சகோதரர்களே, நாம் எத்தனை தடவைகள் ஓதி இருக்கிறோம், திருக்குர்ஆனுடைய வசனங்களை ஓதுகிறோமே, எப்பொழுதாகுதல் நாம் அந்த கருத்துக்களை விளங்கி ஆழமாக சிந்தித்து என்ன கருத்தை அந்த வசனம் உள்ளடக்கி இருக்கிறது என்று சிந்தித்து ஓதி இருக்கிறோமா? கண்ணியத்துக்குரிய சகோதர சகோதரிகளை ஓதுகிறோம், ஆனாலும் உயிரோட்டம் உள்ள ஓதல்கள் கிடையாது. திறந்தால் திருக்குர்ஆனை மூடுவதற்கு இடம் பார்த்து ஓதுகின்ற அமைப்பு தான் எமது அமைப்பாக இருக்கிறது. திருக்குர்ஆனை நாம் திறந்து விட்டோம் என்றால் எவ்விடத்திலே முடித்து விட்டு வைத்து விட்டு போவது என்ற சிந்தனை தான் திறக்கின்ற போதே வருகிறது. எப்படி நாம் சிந்திப்போம்? கண்ணியத்துக்குரிய சகோதர சகோதரிகளே, திருக்குர்ஆனை ஓதி அதனுடைய கருத்துக்களை ஆழமாக சிந்திக்க சொல்லி அல்லாஹ் பல வசனங்களில் சொல்லுகிறான். ஆழமாக சிந்திக்கின்ற போதுதான், கருத்துக்களை விளங்குகின்ற போதுதான் அல்லாஹ்வினுடைய வல்லமை, அவனுடைய கண்ணியம், அவனுக்கு இருக்கின்ற அந்தஸ்து, மறுமையிலே அவனுடைய நிலைமை, அவன் மறுமையிலே கேட்பான், அனல் மலிக்கு பைன முலூக்குல் அர்லி என்று கேட்பான். யோமனத்து விஸ்ஸமாய்கத இஸ்ஸிஜில்லில் குதுப், அந்த நாள் அன்று
உலகை அவன் அந்த வானத்தையும் பூமியையும் ஒரு பேப்பரை ஒரு பத்திரிகையை எப்படி கையிலே சுருட்டி வைத்திருப்போமோ அதே போன்று இந்த வானத்தை பூமியை சுருட்டி வைத்திருப்பதற்கு சக்தி உள்ளவன் என்று சொல்லுகின்ற அந்த நாள் அன்று நான் அரசன், உலகினுடைய அரசர்கள் எங்கே என்று அல்லாஹ் கேட்பானே. இந்த விஷயங்கள் எல்லாம் எப்பொழுது எமக்கு விளங்கும்? அல்லாஹ் சகலவற்றையும் அறியக்கூடியவன். அவன் இருளிலே ஊறுகின்ற ஒரு ஒரு இருளான நேரத்திலே ஊர்ந்து போகின்ற ஊர்வனையை கூட அவன் அறிந்துதான் அது ஊர்ந்து கொண்டிருக்கிறது. இரவிலே அது விழுகின்ற ஒரு இலையினுடைய அந்த இலை விழுகிறது என்றால் அந்த இலை விழுவதையும் அல்லாஹ் அறிந்தவனாக இருக்கிறான் என்ற வசனங்கள் எல்லாம் எப்பொழுது எமக்கு விளங்கும்? அல்லாஹ்வினுடைய அந்தஸ்து கண்ணியம், அவனுக்கு பயப்படுகின்ற தன்மை எப்பொழுது வரும்? இந்த வசனங்களை கருத்தாளத்தோடு நாம் படிக்கின்ற போதுதானே வரும். அவ்வாறு செய்கிறோமா? நாம் எதனை செய்து கொண்டிருக்கிறோம் என்றால் திறந்த உடனேயே இடம் ஒன்று தேடுவோம். ஓதிக்கொண்டிருக்கின்ற போது ஒரு இடம் தேடுவோம். எந்த இடத்தில் நிறுத்திவிட்டு போவது, எந்த இடத்தை நாம் மூடிவிட்டு போவது என்று ஒரு ஹிஸ்பு அல்லது ஒரு அடையாளம் எங்கே வருகிறது என்று திரட்டி பார்த்து விட்டு தான் ஓதுகின்ற அமைப்பிலே இருக்கின்ற எமக்கு எப்படி இந்த அழுகைகள் வரும்? கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழுதிருக்கிறார்கள். ஒரு இடம் தென்னிடம் கிடையாது, பல சூரத்துகளிலே அவர்கள் அழுதிருக்கிறார்கள். நபி அவர்கள் சொன்னார்கள், ஹூதி என்கின்ற அத்தியாயமும் அதனுடைய சகோதரிகள் என்றால் அது போன்ற பல பல சூரத்துகளும் என்னை முழுமையடைய செய்து விட்டன, எனக்கு வயது வருவதற்கு முன்பே முழுமையடைய செய்து விட்டன. அந்த சூறாக்களை வசனங்களை நான் ஓதுகின்ற போது எனக்கு வருகின்ற அந்த அழுகை, எனக்கு வருகின்ற அந்த கவலை என்னை முழுமையை அடைவதற்கு வயது வருவதற்கு முன்பே என்னை முழுமையடைய செய்து விட்டது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன இந்த செய்தியை நாம் திருமிதி என்கின்ற அந்த கிரந்தங்களிலே கிரந்தத்திலே பார்க்கிறோமே. கண்ணியத்துக்குரிய சகோதர சகோதரிகளே, திருக்குர்ஆனை கருத்தாளத்தோடு ஓதுவோம். அல்லாஹ் எதனை சொல்லுகிறான் என்று விளங்குவோம். அந்த கருத்துக்களை அறிந்து அவனுக்கு நாம் திருக்குர்ஆன் சொல்லுகின்ற கருத்துக்கள் அவனுடைய வல்லமைகள் உள்ள அந்த வசனங்களை அறிந்து அவைகளை ஓதுகின்ற போது ஆழமாக நாம் கருத்தாளத்தோடு ஓதினோம் என்றால் படித்தோம் என்றால் எம்மை அறியாமலேயே எமது கண்கள் கண்ணீரை வடிக்கும். அதுதான் முழுமையான ஈமானுள்ள ஒரு அடியானுடைய ஒரு மனிதனுடைய தன்மையாக இருக்கின்ற அல்லாஹ் சொல்லுகிறான், வைதா சமிஉ மா உன்ஸிலா இலர் ரசூலி தரா அயுனஹும் தஃபீது மினத் தம்இ மிம்மா அரஃபு மினல் ஹக்கி. தூதருக்கு இறக்கி இருக்கின்ற இந்த வேதத்தை அவர்கள் கேட்டார்கள் என்றால் அல்லாஹ் அந்த உண்மையை அறிந்தவர்களாக அவர்களுடைய கண்கள் கண்ணீரை வடிக்கும் என்று சொன்னானே, இதுதான் உண்மையான மூமின்களுடைய பண்பாக இருக்கும். இது மூன்றாவது வகையானது நபி அவர்கள் அழுத இடங்களிலே உள்ளது. நான்காவது மிருதியானதுமான ஒரு வகை என்னவென்றால் அல்லாஹுக்கு பயந்து அவனுடைய அச்சத்தினால் அழுவது. ரசூலுல்லாஹ் அல்லாஹு தஆலா திருக்குர்ஆனில் சொல்லுகிறான், இன்னமல் முஃமினூன அல்லதீன இதா திக்ரல்லாஹு வஜலத் குலூபுஹும் வஇதா துலியத் அலைஹிம் ஆயாதுஹு ஜாதத்ஹும் ஈமானா. மூமின்கள் எப்படி இருப்பார்கள் தெரியுமா? இதா திக்ரல்லாஹு வஜலத் குலூபுஹும், அல்லாஹ்வினுடைய பெயர், அவனுடைய வல்லமை, அவனுடைய சிபத்துகள், அவனுடைய பண்புகள் சொல்லப்படுகின்ற போது அவர்களுடைய உள்ளம் நடுங்கும். அவனுடைய அச்சத்தினால் அவர்களுடைய உள்ளங்கள் நடுங்கக்கூடியதாக இருக்கும். வைதா துலிய தாலீஹிம் ஆயாத்துஹு, அவனுடைய வசனங்கள் அவர்களுக்கு ஓதி காண்பிக்கப்பட்டால் அவர்களுடைய ஈமான் அதிகரிக்கும் என்று சொல்லுகிறான். எனவே அல்லாஹுக்கு பயர்வது மூமின்களுடைய பண்பு. அல்லாஹை பயந்து நடுங்கி அஞ்சி அவனுக்கு அவனுடைய வேதனையை பயந்து அழுவது என்பது நபி அவர்கள் செய்ய சொன்ன ஒரு விடயம். நபி அவர்கள் சொன்னார்கள், சபஅத்து யுலில்லுஹும் அல்லாஹு ஃபீ லில்லிஹி யௌமலா லில்ல இல்லா லில்லுஹு. ஏழு கூட்டம் மறுமையிலே அவனுடைய நிழலை தவிர வேறு எந்த நிழலுமே இல்லாத அந்த நாளன்று நிழல் பெறுகின்ற கூட்டத்தில் ஏழு கூட்டம் இருக்கிறது. அதிலே ஒன்றுதான், ஒரு மனிதன் என்ன செய்கிறான் தெரியுமா? உலகிலே இருந்தபோது அல்லாஹுக்கு பயந்து அவனை நினைத்து தனியாக இருந்து அவனுடைய கண்கள் கண்ணீரை விட்டது. எனவே இவ்வாறான ஒரு மனிதனும் அல்லாஹ்வினுடைய அந்த நிழலை பெறுகின்ற ஒரு மனிதன் என்று சொன்ன இந்த செய்தியை புகாரி முஸ்லிமிலே பார்க்கிறோம். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நபி அவர்கள் சொன்னார்கள், இரண்டு சொட்டுக்களை தவிர அல்லாஹுக்கு வேறு எதுவுமே விருப்பமுள்ள சொட்டுக்களாக கிடையாது. இரண்டு சிறு துளிகளை தவிர எந்த துளிகளும் அல்லாஹுக்கு விருப்பமுள்ள துளிகளாக கிடையாது என்று சொல்லிவிட்டு, கத்ரத்தும் மின் துமூஇம் ஃபீ ஹஷியத்தில்லாஹ், அல்லாஹுக்கு பயந்து ஒரு மனிதன் வடித்த அந்த கண்ணீர் சொட்டு, இந்த கண்ணீர் சொட்டு அல்லாஹுக்கு மிக விருப்பமானது. இரண்டாவது,
தமுன் துஹராக்கு ஃபீ சபீலில்லாஹ், ஒரு மனிதன் அல்லாஹ்வினுடைய பாதையிலே போரிட்டு வெட்டப்படுகின்ற போது அவனிலே இருந்து விழுகின்ற அந்த இரத்த சொட்டு, இந்த இரண்டு சொட்டுகளும் அல்லாஹ்வினிடத்திலே விருப்பத்துக்குரியது. இந்த இரண்டு சொட்டுகளை விட வேறு எந்த சொட்டுகளும் அல்லாஹ்வுக்கு விருப்பமுடையதாக கிடையாது என்று நபி அவர்கள் சொன்ன இந்த செய்தியை நாம் முஸ்லிமிலே பார்க்கிறோம். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், தூபா லிமன் மலக லிசானஹு வவஸிஅ பைதஹு. நட்சோபனம் உண்டாகட்டும் யாருக்கு, தன்னுடைய நாவை பாதுகாத்த மனிதனுக்கும், தன்னுடைய வீட்டை பிரச்சனைகள் பித்னாக்கள் நிறைந்த காலத்திலே வீதியிலே வெளியிறங்கினால் இயக்கங்களாகவும் பிரிவுகளாகவும் விமர்சனங்களாகவும் புறம் பேசுகின்ற அமைப்புகளாகவும் இருக்கின்ற இந்த காலத்திலே ஒரு மனிதன் தன்னுடைய வீட்டிலேயே இருந்து கொண்டு அல்லாஹ்வுக்கு பயந்து இருக்கின்ற இந்த மனிதனுக்கும் நட்சோபனம் உண்டாகட்டும். இரண்டு மனிதர்கள், மூன்றாவது யார் தெரியுமா, பகா அலா ஹதீஅதிஹி, தன்னுடைய பிழையை நினைத்து, தான் செய்த தவறை நினைத்து அல்லாஹ்வினுடைய தண்டனையை பயந்து எந்த மனிதன் அழுகிறானோ இவனுக்கும் நட்சோபனம் உண்டாகட்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன இந்த செய்தி தபரானி என்கின்ற கிரந்தத்திலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுவார்கள், நின்று வணங்குவார்கள், மறுமையினுடைய வசனங்கள் வருகின்ற போது அழுவார்கள், நரகத்தினுடைய வசனங்கள் வருகின்ற போது சுன்னத்து தொழுகைகள் அவர்கள் நிறைய கண்ணீரை வடிப்பார்கள், அந்த நரகத்திலே இருந்து பாதுகாவல் தேடுவார்கள் என்கின்ற செய்திகளை எல்லாம் நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இவ்வளவோ தவறுகள் செய்பவர்கள் தான் நபி அவர்களுடைய நிலைமை எம்மாத்திரம். பாவங்கள் மன்னிக்கப்பட்டவர்களே தன்னுடைய தவறை நினைத்து அல்லாஹ்வினுடைய தந்தனை அவனுடைய வல்லமைகளை எல்லாம் நினைத்து அழுதிருக்கிறார்கள். நாம் எதற்காக வண்டி அழுகிறோம்? கண்ணியத்துக்குரிய தாய்மார்கள், சகோதரர்கள், சகோதரர்கள் எதற்காக அழுகிறார்கள் தெரியுமா? இன்று சினிமாவை பார்க்கிறார்கள் என்றால், சினிமா அல்லது ஒரு நாடகத்தை பார்க்க குந்திவிட்டார்கள் என்றால், அதிலே நடிக்கின்ற அந்த நடிகைகளுக்காக வேண்டி, அந்த சினிமாவிலே பாதிக்கப்படுகின்ற நடிகைகள் நடிகர்களுக்காக வேண்டி எழுந்தி அழுது கொண்டு செல்லுகின்ற தாய்மார்களை சகோதரர்களை பார்க்கிறோமே. வெட்கம், மானம், மரியாதை இல்லாத இஸ்லாமிய சமூகமாக எமது சமூகம் மாறிக்கொண்டிருக்கிறது. இந்த உண்மையிலேயே நன்றாகவே தெரியும் பொய்யான நடிப்பு என்று, ஆனாலும் அதிலே வருகின்ற நிகழ்வுகளுக்காக வேண்டி அழுகின்ற இந்த கண் அல்லாஹ்வை நினைத்து, வல்ல ரப்பல் ஆலமீனை நினைத்து, மர்மையிலே எழுப்பி நிற்பாட்டி வைத்து, ஒரு கட்டு கூட வைக்க முடியாத அவன் கேட்கின்ற கேள்விகளுக்கு என்று பொதுவாக அவன் அறிவித்திருக்கின்ற அறிவித்தல்களை ஏற்றுக்கொண்ட இந்த உள்ளங்கள் அவனை நினைத்து அழாமல், அவனிடத்திலே பாவ மன்னிப்பு தேடுகின்ற போது அழுது கொண்டிருக்காமல், மறுமை திருக்குர்ஆனை ஆய்வு செய்து திருக்குர்ஆன் சொல்லுகின்ற கருத்துக்களை நினைத்து அழுகை விடுவதை மறந்து நடிகைகளுக்காக நடிகர்களுக்காக அழுகிறது என்றால், கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, எந்த அளவுக்கு எமது ஈமான் பலவீனம் அடைந்திருக்கிறது? கண்ணியத்துக்குரிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹுக்கு பயப்படுவோம், அவனிடத்திலே பாவ மன்னிப்பு தேடுவோம், அல்லாஹ்வினிடத்திலே கண்ணீர் வடித்து நபி அவர்களுடைய சுன்னாவை பின்பற்றி ரப்புல் ஆலமீனிடத்திலே நாம் உருகி, நபி அவர்கள் எந்த இடங்களிலே எல்லாம் அனுமதித்ததாக எமக்கு சொன்னார்களோ அந்த இடங்களில் கண்ணீர் வடித்து எமது பாவங்களை அவனிடத்திலே முறையிட்டு திருக்குர்ஆனை ஓதுகின்ற போது கருத்து விளங்கி ஓதி அந்த வசனங்களை நினைத்து நாம் அழுத மக்களாக ஆகுவதற்கு முயற்சிப்போமாக. அல்லாஹு தஆலா இவ்வாறான நல்ல முத்தகீன்களாக மூமின்களான மக்களோடு எங்களையும் சேர்த்து வைப்பானாக. மறுமையிலே எமக்கு சுவர்க்கத்தை அவனுடைய பரிசாக தந்தருள்வானாக என வேண்டி என்னுடைய இந்த உரையை முடிக்கிறேன். வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.